44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழா இன்று சென்னை நேருவுல் விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் செஸ் ஒலிம்பியாட் நடுவர்களுடன் சர்வதேச செஸ் கூட்டமைப்பு ஆலோசனை நடத்தி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்து வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்து, இந்த ஆலோசனை குறித்தான விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. அதாவது 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி இன்று துவங்கவிருந்த நிலையில் செஸ் ஒலிம்பியாட் தொடர் ஆர்பிட்டர்கள், அதாவது நடுவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள், அவர்களுடன் சர்வதேச கூட்டமைப்பு தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. அதாவது 44வது செஸ் ஒலிம்பியாட் தொடரின் தொடக்க விழா இன்று சென்னை வேப்பேரியில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைக்கிறார். இந்த நிலையில் நாளை முதல் சுற்றானது நடைபெற இருக்கின்ற நிலையில் இன்று தொடருக்கான அதிகாரப்பூர்வ ஆர்பிட்டர்களுடன் சர்வதேச செஸ் கூட்டமைப்பு ஆலோசனை என்பது நடத்தி வருகிறது. குறிப்பாக இந்த ஆர்பிட்டர்கள், அதாவது நடுவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நடுவர்கள் ஆர்பிட்டர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளை எவ்வாறு பின்பற்றுவது, அதே போல போட்டியின் போது வீரர்களிடம் நடந்து கொள்ளும் முறை, ஒரு வீரருக்கு விதிக்கப்பட்டுள்ள விதிமுறையை அவர் எப்படி பின்பற்ற வேண்டும், போட்டியின் போது ஆர்பிட்டர்கள் செய்ய வேண்டியது என்னென்ன என்பது குறித்த சர்வதேச செஸ் கூட்டமைப்பு நடைபெறும் இடமான 4.5 செரட்டன் விடுதியில் தற்பொழுது இந்த ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனையில் ஒரு சில வீரர்களும் பங்கேற்றார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு சில வீரர்களும் பங்கேற்றார்கள். என்னன்னு கேட்டால், தற்போது இன்னும் சற்று நேரத்தில் சர்வதேச செஸ் கூட்டமைப்பு மற்றும் அகிலந்திய சர்வதேச செஸ் கூட்டமைப்பு செய்தியாளர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். இந்த நிலையில் இதனால் வீரர்களும் வருகின்ற நிலையில் அந்த ஆலோசனை கூட்டத்திலும் அவர்களும் கலந்து கொண்டனர். குறிப்பாக ஒரு சில அணிகளின் கேப்டன், அதாவது இந்திய வீரர்கள் உட்பட அனைத்து நாட்டு வீரர்களும் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்திலும் கலந்து கொண்டனர். குறிப்பாக நாளை போட்டிகள் துவங்க இருக்கிறது. 3 மணி முதல் 8:30 வரை துவங்க இருக்கின்றன. அதே போல வீரர்கள் எவ்வாறு அந்த டைமிங், அதாவது வரக்கூடிய நேரத்தில் எவ்வாறு சீக்கிரமாக வர வேண்டும் உள்ளிட்ட தொடர்பாகவும் தற்பொழுது இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கட்டத்தில் முக்கியமான தொடர்பாகவும் தற்பொழுது எடுத்து வருகிற முடிவுகள் குறித்தும், அதே போல அடுத்தடுத்த என்னென்ன நடவடிக்கை என்பது குறித்தும் தற்போது ஆலோசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய, அதாவது சர்வதேச நடுவர்கள் தான் பங்கேற்பார்கள் என்று கேட்டால், சர்வதேச போட்டி என்பதால் பல்வேறு நாட்டுகளில் இருந்து தற்பொழுது இங்கு வந்திருக்கிறார்கள். அதனால அவர்களிடம் எவ்வளவு எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அதே போல போட்டியை எப்படி நடத்தி முடித்துக் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட தொடர்பாகவும் தற்போது இந்த ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. முத்து, இந்த தொடரில் வந்துட்டு எவ்வளவு நடுவர்கள் வந்துட்டு பங்கேற்க இருக்கின்றனர், அந்த நடுவர்களுக்கு என்ன மாதிரியான விதிமுறைகளை பின்பற்றுவதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்? நிச்சயமாக இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை நடுவர்கள் என்னென்ன விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்துதான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட நடுவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நடுவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற விதிமுறைகள் பின்பற்ற, அதாவது வீரர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதே போல அந்த டைமிங் எப்படி என்பது கடைபிடிக்க வேண்டும், அதே போல அந்த ஒரு காயினை நகர்த்தும் போது எந்த ஒரு பாயிண்டை கொடுக்கும் போது எந்த ஒரு வீரர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொடுக்க வேண்டும், அதே போல அந்த விதிமுறைகளும் சரியாக பின்பற்ற வேண்டும். பல்வேறு விதமான விதிமுறைகள் இருக்கு. அதே போல சுற்றுகள் என்பது 13 பல்விதமான சுற்றுகளும் இருக்குது. அடுத்தடுத்த சுற்றுகளை எப்படி நகர்த்தி கொண்டு வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த போட்டிகள், அதே போல வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய வீரர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த போட்டிக்கு கலந்து கொண்டு செல்வதற்காக அடுத்த கட்ட நகர்வுகளை எப்படி எடுத்து செல்லலாம் உள்ளிட்ட தொடர்பாகவும் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்து.